everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Maths Chapter 4 Quadratic Equations exercise 4.3 6th sum paakaporo. The diagonals of a rectangular field is 60 meter more than the shorter side. If the longer side is 30 meter more than the shorter side, find the sides of the field. Enna solirukanga or rectangular field irukku. அதில் வந்து டயக்னல்ஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு 60 மீட்டர் மோர் தன் த ஷார்ட்டர் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதுதான் நம்மளோட ஷார்ட்டர் சைடு, இதுதான் வந்து நம்மளோட ஷார்ட்டர் சைடு, அண்ட் இதுதான் வந்து நம்மளோட லாங்கர் சைடு. இப்போ வந்து டயக்னல்ஸ் வந்து 60 மீட்டர் மோர் தன் த ஷார்ட்டர் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏபிசிடி இப்படி எழுதிக்கலாம். இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஷார்ட்டர் சைடுக்கு நம்ம ஒரு வேல்யூ வச்சுக்கலாம், தட் இஸ் எக்ஸ்னு. இப்போ எக்ஸ்னு வச்சுக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டயக்னல் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு 60 மீட்டர் மோர் தேன் த ஷார்ட்டர் சைடு. அப்போது எக்ஸ் பிளஸ் 60 வரும். இஃப் த லாங்கர் சைடு இஸ் 30 மீட்டர் மோர் தேன் த ஷார்ட்டர் சைடு. அப்போ லாங்கர் சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட்டர் சைடோட 30 மீட்டர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 30 வரும். என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் இருக்க சைட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். லெட் த ஷார்ட்டர் சைட் தட் இஸ் பிரெத் பி எக்ஸ். அதே மாதிரி லெட் த லாங்கர் சைட் பி எக்ஸ் பிளஸ் 30. And diagonals x plus 60. இதெல்லாமே வந்து அவங்க க்வெஷ்சன்லேயே கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அதை அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த லென்த்தையும் பிரெத்தையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது, த ஏபிசி இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற இந்த மூணு வேல்யூஸுமே நம்மளுக்கு தெரியும். இப்போ ரைட் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா, இப்போ வந்து நம்ம இதை இந்த வேல்யூஸை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் ஹைபோட்டனியூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டூ சைட்ஸ். எப்படி எழுதலானா, ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ ஏசி ஸ்கொயர் என்னது, எக்ஸ் பிளஸ் 60 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏபி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 30 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 into x into 60, that is 120x plus 3600 equal to x square plus 60x plus 900 plus x square. இப்போ வந்து இந்த x square உம் x square உம் cancel ஆகிடும், இல்லை இந்த x square இந்த x square cancel பண்ணலாம். ஏன்னா ரெண்டு பக்கத்துலையுமே இருக்கும் போது ஒரு பக்கம் வரும்போது மைனஸ் சைன் ஆகிடும், ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எப்போவுமே எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவாக வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 60x இருக்குது, இந்த பிளஸ் 20x இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 120x ஆகிடும். அதே மாதிரி பிளஸ் 900 மைனஸ் 3600 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 60x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம பண்ணலாம், இல்லாட்டினா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியா பண்ணலாம். இந்த சம்மில் வந்து நான் இப்போ ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணியா வந்து நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்.
d equal to b square minus 4ac. நம்மளோட a value வந்து நமக்கு தெரியும் 1 and b equal to minus 60 and c is equal to minus 2700. இப்போ வந்து b square minus 4ac பண்ண போறோம். b square minus 4ac நம்ம எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். minus 60 the whole square minus 4 into 1 into 2700 minus 2700 வரும். இப்போ minus into square பண்ணும் போது minus sign போயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு 3600 minus minus into minus plus ஆயிடும். So 4 into 2700 வந்து 108 10800 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 14400 வந்து கிடைக்கும், விச் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. இப்போ வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டி பை 2a. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் 60 plus or minus root of 14400 by 2 into 1. இப்போ வந்து நமக்கு 144 இதோடது தெரியும், 12 square வந்து 144, அப்போ square root of 144 வந்து 12, இது வந்து 100, அப்போ வந்து 100 ஓட square வந்து 10. ஸோ நம்ம என்ன வரோம்னா 120 வந்து நம்மளுக்கு வரும். 14400 ஓட square root வந்து 120. ஸோ இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 60 பிளஸ் ஆர் மைனஸ் 120 பை 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 பிளஸ் 120 பை 2 வரும், 180 பை 2, தட் இஸ் 90. அண்ட் x is equal to 60 minus 120 by 2 which is minus 60 by 2 minus 30. இப்போ இதே வந்து நான் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் வந்து நான் போட்டு காட்டுறேன். x square minus 60x minus 2700 equal to 0. இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், இந்த c வேல்யூ வந்து நம்ம மேலே எழுதிப்போம். மைனஸ் 2700 மைனஸ் 60 வந்து நம்மளுக்கு மிடலில் வரும். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுற ரெண்டு நம்பரோட வேல்யூ வந்து மைனஸ் 60 வரணும். அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு 2700 கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 90 and 30, இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணோம்னா 120 போயிடுது. ஸோ சப்ராக்ட் பண்ணணும், இங்கே வந்து மைனஸ் 60 இருக்கு. ஸோ பிகர் நம்பரோட சைன் தான் போடணும். ஸோ 90க்கு மைனஸ் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 2700 வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா அப்படியே எக்ஸ் எடுத்து போட வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸ் மைனஸ் 90 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 30 ஈக்குவல் டு 0. இதான் நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி கிடச்சிருக்க வேல்யூ. ஸோ நம்மளோட எக்ஸ் மைனஸ் 90 ஈக்குவல் டு 0, தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 அண்ட் எக்ஸ் பிளஸ் 30 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. பிரெத் வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். பிரெத் ஈக்குவல் டு எக்ஸ், ஆனால் வந்து இப்போ நம்ம பிரெத் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அண்ட் பிரெத் கேனாட் பி நெகட்டிவ். ஸோ நம்மளுக்கு ஸோ மைனஸ் 30 இஸ் நெக்லெக்டட். இப்போ நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்து 90, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. ஷார்ட்டர் சைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90, லாங்கர் சைட் எக்ஸ் பிளஸ் 30 is equal to 90 plus 30 equal to 120 meter. இதுவும் மீட்டர்னு எழுதிக்கோங்க.
அவங்க க்வெஸ்சன்ல தான் கேட்டிருந்தாங்க ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபிகர் அப்படின் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஷார்ட்டர் சைடு வந்து தட் இஸ் பிரெத் வந்து 90 மீட்டர் அண்ட் லென்த் வந்து 120 மீட்டர். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.